புகழ்பெற்ற அண்ணாமலை யூனிவர்சிட்டி அங்கே நடந்த பிரச்சனைகள் அது சொல்லுங்க. எம்ஏ ராம்சாமி செட்டியாரோட அதிகமாக பணம் சேர்த்துட்டார் ராஜேந்திரன். இதோட பிஏவாக இருந்தவர் கல்லூரி வளாகத்தில் இருந்து அந்த இளைஞன் கொல்லப்படுறது, வெட்டி கொல்லப்படுது. இப்போ ஐஜியா இருக்கார் செந்தில்வாடா, நேரம் வீட்டில் போய் ரெய்டு பண்ணார். யார் வீட்டில்? இறந்து போன டிரைவர் வீட்டில் 20 கோடி ரூபாய். பெரிய கொடுமை என்னன்னா, மர்டர் கேஸுக்கு முன்ஜாமீன் உலகத்திலே கிடையாது. ராஜேந்திரனுக்கு நல்லா சைக்கிள். கொரோனா வந்தப்போ 1500 கோடி எவ்வளவே? 1500 கோடி. அப்போ மோடியில் சொல்றாரு 1500 கோடி போதுமா, 5000 கோடி வேணுமா? அம்பானி ஆதானி ரெண்டு பேருமே 150 கோடி தான். அதாவது மறுபடியும் போஸ்டிங் போடுவது நிறுத்தப்படவில்லை. சம்பளம் கொடுக்க முடியல, ஆனாலும் மறுபடியும் என்ன பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் போட்டே இருக்காங்க. காசு வாங்க, அப்பாயின்மெண்ட் போடு. 10 லட்சம் ரூபா, 10 லட்சம், 20 லட்சம், இது எல்லாமே அவர் எம்ஏஎம்க்கு தெரியுமா? தெரியாம தெரியாது, தெரியாது. ரெண்டாவது செட்டியார்கள் ஆட்சியையும் செட்டியார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சோத்துக்கு போல மாத்திரை மருந்து தான் சாப்பிடுவாங்க, மாத்திரையும் மருந்து தான் சாப்பிடுவாங்க. அப்போ இவர்களால் எல்லா விஷயத்தையும் ஷார்ப்பாக நுண்ணிப்பாக பார்க்க முடியல. 3 நாள் கழிச்சு முதல் இறக்கு இந்த தகவல் அவங்க தெரிஞ்ச பிறகு மீண்டும் கரை. ஏன்னா மவுண்ட் ரோட்டில் போட்டு ஓடணும், அந்த போட்டு ஓடுமா? மவுண்ட் ரோட்டில் போட்டு ஓடிச்சு. புகழ்பெற்ற அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடந்து அதுக்கு கதைகள், அங்கே நடந்த பிரச்சனைகள் அது சொல்லுங்க. அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன நடந்ததுன்னா, ராஜேந்திரன் அவருக்கு ஆலோசகர், எம்ஏனுடைய பிஏ பிஏ. அவர் அவர் யார் சொல்ல அவர் யாருன்னா, இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார், வேளாண்துறை அமைச்சர். ஆமாம், அவருடைய சம்பந்தி. அவருக்கு அவர் பொண்ணை இவர் பையனுக்கு கட்டியிருக்கு. ராஜேந்திரனுடைய பொண்ணை எம்ஆர்கே பையனுக்கு கட்டியிருக்காங்க. இல்லை, இப்போ ராஜேந்திரனுடைய பையன் எம்ஆர்கே பொண்ணு சம்பந்தி, ரெண்டு பேரும் சம்பந்தி. சரி, இதெல்லாம் இப்போ நடந்தது தான். அதாவது எம்ஏ ராமசாமி செட்டியாரோட அதிகமாக பணம் சேர்த்துட்டார் ராஜேந்திரன். இதோட பிஏ வந்தவர். சரி, அதாவது அங்கே ஒரு முக்குளத்தூர் இளைஞர் ஓடுவான், ஒரு டிரைவராக இருக்கார். யார்? எம்ஏ ராமசாமி செட்டியாருக்கு. அப்போ இப்போ ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருக்கார்ல, செந்தில் வேலன். செந்தில் வேலன் அவர் தான் சிதம்பரம் ஏஎஸ்பி. சிதம்பரம் ஐபிஎஸ் முடிச்சுட்டு அங்கே தான் இருக்கார். இருக்கிற பொழுது எம்ஏ ராமசாமி செட்டியாருடைய ஊட்டுநர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போ சீட்டு வாங்கி தரேன், மெடிக்கல் சீட்டு வாங்கி தரேன்னு நிறைய பணம் வாங்கி, செட்டியார் டிரைவர் தானே, ஐயா அங்கே ஆதியா இதையா ஆதியான்னு சொல்லி ராஜேந்திரனை விட ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யார்? டிரைவராக இருந்தவர், டிரைவராக இருந்தவர். அப்போது ஆளாளுக்கு கை வச்சுருக்காங்க. கல்லூரி வளாகத்திலே வைத்து அந்த இளைஞன் கொல்லப்படுகிறார், வெட்டி கொல்லப்படுகிறான். இந்த டிரைவராக இருந்தவர், எம்ஏஎம் ராமசாமியினுடைய டிரைவராக இருந்தவர் வெட்டி கொல்லப்படுகிறான். இது என்ன போட்டி தான்? வேற என்ன, செட்டியார் யார் நெருக்கமாக இருக்கிறதுன்னு தான். செட்டியார்ட்ட யார் நெருக்கமாக, யார் நெருக்கமாக மெடிக்கல் காலேஜ் விற்கிறது, சீட்டு வாங்குறது விற்கிறது. அப்போது இந்த இப்போ ஐஜியா இருக்கார் செந்தில் வேலை, நேரம் வீட்டில் போய் ரெய்டு பண்ணுறார். யார் வீட்டில்? இறந்து போன டிரைவர் வீட்டில் 20 கோடி ரூபா இருக்கு. கேஷா? கேஷா 20? சாதாரண டிரைவராக இருந்த வீட்டில் 20 கோடி ரூபா கேஷா, கேஷா இருக்கு. நீங்கள் மெடிக்கல் சீட்டு 50 லட்சம் ரூபா, 40 சீட்டுனா 20 கோடி ஆச்சா? அப்போது அட்வான்ஸாக வாங்கிடுது. நான் செட்டியார் நான் சொல்லி வாங்கி தரையா, செட்டியார் நம்ம காரு தானே போகிறார், நான் தான் சொல்கிறது அவர் கேட்பார் கேட்பார். இப்படி 20 சீட்டு வருஷத்துக்குன்னா 50 பேர்கிட்ட காசு வாங்குறது எவ்வளோ ஆச்சு? அது எங்கேயோ கோடிக்கணக்கில் போய் நிற்குமே. ஆமாம், அப்போ இது இதுதான் இந்த கான்ட்ரவர்சியில் தான் கொல்லப்படுகிறான், ஜெயிலுக்கு போகிறான். நீங்கள் அதான் பெரிய கொடுமை என்னென்னா, மர்டர் கேஸுக்கு முன்ஜாமீனுக்கு உலகத்திலே கிடையாது. ராஜேந்திரனுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்தது. எதில்? டிரைவர் கொலை வழக்கில், கொலை வழக்கில். இவ தான் A1. யார்? ராஜேந்திரன். ராஜேந்திரன் எஃப்ஐஆர் போட்டவர் இப்போ இருக்கிற ஐஜியர் செந்தில் வேலன். அதில் உயர் நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்குதுன்னா கொலை வழக்குக்கு எத்தனை புட்டி கை மாறி இருக்கு, அந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பணம். அப்போது எம்ஏஎம் கடைசியாக வெள்ளம் வந்து, இல்லை அவர் எம்ஏஎம் இந்த வேலை நிறையா போட்டுட்டு, அதாவது சொன்னீங்களே மாணவர்களை காட்டிலையும் ஸ்டாஃப் அங்கே அதிகமாக போச்சு. 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி ஏழை போட்டிருந்தார். ஆனால் இவர் ஒன்றும் சொல்கிறாங்க சார், இவர் ஒரு ஜாலியான ஒரு பர்சன், குதிரை ரேஸு இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னு பணக்கார பலப்படுத்தானே இருப்பான். இல்லை அதில் கொஞ்சம் மூழ்கிட்டார் கடைசியில். இல்லை இல்லை, அதாவது எப்பவுமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நிர்வாகத்துக்கு யார் யார் நியமிக்கிறானோ அவன் சரியாக இருப்பான். அவன் நீங்கள் இப்போ டாட்டா, ரத்தன் டாட்டா வந்து கல்யாணமே பண்ணிக்கல. ரத்தன் டாட்டா கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா, அப்பாவும் அம்மாவும் அடிச்சுட்டு சண்டை விட்டுட்டு கட்டி உருண்டு சண்டை பிடிப்பாங்களாம்.
இது சின்ன குழந்தையிலேருந்து பார்த்த ரத்தன் டாட்டா திருமண உறவுல ஏற்பு வந்துருச்சு. இன்னைக்கு அவர் மாதிரி நீ கொரோனா வந்தப்போ 1500 கோடி எடுத்து கொடுத்தாரு. எவ்வளவு? 1500 கோடி. அப்போ மோடியிட்ட சொல்றாரு 1500 கோடி போடுமா 5000 கோடி வேணுமா? அம்பானி ஆதானி ரெண்டு பேருமே 150 கோடி தான் கொடுத்தான். அப்போ நீங்க மனசு தான் காரணம். இப்போ அவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 8 மணி நேரம் அலுவலகம் அவ்வளோதான், அதுக்கு மேலே ரிலாக்ஸ். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நீங்கள் நிர்வாகத்துக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் நியமிக்கப்பட்டால் அவன் அந்த ரிஸ்க் எடுத்துருவான். இப்போ எல்லா பெரும் முதலாளிகள் பூராம எல்லா நிறுவனத்தையும் கட்டி காக்கறது இல்லை. இப்போ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்போ அரசாங்கம் அண்டர்டேக் பண்ணிடுச்சு, ஒரு பாரம்பரியமான யூனிவர்சிட்டி. ஜெயலலிதா தான் பண்ணிச்சு. ஜெயலலிதா தான். அது என்ன காரணம்? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே படிக்க வர்றவனை விட வேலை பார்க்குறவன் அதிகம். நிர்வாகத்தில் ஆள் இல்லை, நிர்வாகம் திணறுது. திணற பிறகு நீங்க ஜெயலலிதா தகவல் வந்த பிறகு அந்த மாதிரி பார்த்தது சரி, இந்த இவ்வளவு அதாவது மறுபடியும் போஸ்டிங் போடுவது நிறுத்தப்படவில்லை, சம்பளம் கொடுக்க முடியல. ஆனாலும் மறுபடியும் என்ன பண்றாங்க? போட்டே இருக்காங்க. காசை வாங்க, அப்பாயின்மெண்ட் போடு. 10 லட்சம் ரூபா 10 லட்சம் 20 லட்சம் இது எல்லாமே அவர் எம்ஏஎம்க்கு தெரியுமா தெரியாம? தெரியாது தெரியாது தெரியாது. எம்ஏஎம்க்கு தெரியாமே இவர் ராஜேந்திரன் பண்றது. ராஜேந்திரன் பண்றாரு. அப்போ புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாம தறிக்கிட்டு போயிட்டு இருக்கு. எல்லா நிறுவனங்களும் அவர் கண்ட்ரோல் விட்டு போயிருச்சு. அதாவது செக்நாடு வயது ஒரு காரணம், வயது ஒரு காரணம், ஒரு காரணம். நீங்க எல்லா விஷயம் இரண்டாவது செட்டியார்கள் ஆட்சி ஆட்சியையும் செட்டியார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சோத்துக்கு பதிலாக மாத்திரை மருந்து தான் சாப்பிடுவாங்க. மாத்திரையும் மருந்து தான் சாப்பிடுவாங்க. அப்போ இவர்களால் எல்லா விஷயத்தையும் ஷார்ப்பாக நுண்ணிப்பாக பார்க்க முடியல. எப்போ பார்க்க முடியும்னா 50 வயசு வரைக்கும் பார்த்துருப்பாங்க. 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பார்த்து 30 வருஷம் பார்த்துருப்பாங்க. அதுக்கு மேலே இதெல்லாம் நீ பார்த்துக்கப்பா, நீ பார்த்துக்க அப்படின்னு விட்டது தான் எங்கே போய் முடிஞ்சது. அப்போ வேறு வழியே இல்லை. நீங்கள் டாடா நிறுவனம், அம்பானி நிறுவனம், அதானி நிறுவனத்துலாம் நீங்கள் ஒரு 3000 பேர் இப்போ பணியில் இருக்கான்னா ஒரு 500 பேர் ட்ரைனிங் கொடுத்து வச்சுட்டே இருப்பான். எவ்வளோ பேர? 500 பேர். இவன் சரியில்லை, இவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனை அடுத்த நாள் உட்கார வச்சிடும். ஆனால் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை வயது முதிர்வு காரணமாக ஐயப்பானும் கிடைச்சது பூரா பாதி விலையில் விற்று ஒதுக்கலான்னு பார்க்குறான். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? எப்படியோ போயிட்டு போட்டு அப்படி முடிஞ்சு. ஏன்னா அதை அதிகமாக ரிஸ்க் எடுத்தால் நீங்கள் இப்போ பிபி சுகரு கிட்னி லிவர் எல்லாம் போய் நீ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். 24 மணி நேரம் நீங்கள் டென்ஷன். இதுதான். அதனால் நீ பெரிய நிறுவனங்களில் அரசாங்கமே அதை கையகப்படுத்திடுது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசாங்கம் பண்ணுறாங்க. கடைசி காலத்தில் 2015 இறக்குறாரு சென்னை பெருவெள்ளம். ஒரு செட்டிநாட்டு அரசர், ஒரு செட்டிநாடு அரசராக வாழ்ந்த எம்ஏஎம் ராமசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை சொல்ல முடியும். அவர் அப்படிப்பட்டவர் சென்னை பெருவெள்ளம் சூழ்ந்து நிற்கிது, இறந்துட்டாரு, யாரும் போக முடியல, வர முடியல. என்ன நடந்தது சார் கடைசி கட்டத்தில்? கடைசி கட்டத்தில் அதுதான் பெரிய வேதனை, சோதனை. போட்டில் பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க பிதைக்கிறக்கு. போட்டில் பாடி எடுத்துகிட்டு இங்கே அவருக்கு அவருடைய இடத்துல தான் ராஜா சுதாகரன் கல்யாணமே நடந்தது. எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஐயப்பன் அதில் கலந்துக்கல. ஐயப்பன் கலந்துக்கல, வெறுப்பில் இருக்கான். அவருடைய உறவினர்கள் எல்லாமே போக முடியல. அப்போது பெரும் வெள்ளம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடக்கம் பண்ணுறவங்க கொண்டு போய் சரியாக அடக்கம் பண்ணலை. நீங்கள் குழி தோண்ட முடியல, தண்ணி வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணி ஆகணும். அவரால் என்ன முடியுமோ அதை அடக்கம் பண்ணிட்டு மண்ணை கிண்ண போட்டுட்டு வந்துடுறாங்க. 3 நாள் கழித்து உடல் மிதக்குது. இந்த தகவல் அவங்க தெரிஞ்ச பிறகு மீண்டும் கரை. ஏன்னா மவுண்ட் ரோட்டில் போட்டு ஓடணும், அந்த நேரம் போட்டு ஓடுச்சு. மவுண்ட் ரோட்டில் போட்டு ஓடிச்சு. மறுபடியும் அந்த போட் எடுத்துகிட்டு போய் மிதந்து நான் அதுக்கு மேலே அவரை நான் சிறுமைப்படுத்த விரும்பலை. அது அந்த அந்த நிகழ்ச்சி அதை மறுபடியும் அந்த பாடி எடுத்து கொண்டு போய் ஆழ குழி தோண்டி நீங்கள் அதாவது அந்த சமாதியை சுற்றி ஒரு தண்ணி போகாமல் குழியை தோண்டி இந்த கடலில் பில்லர் போடுவாங்கள அது மாதிரி போட்டு அடக்கம் பண்ணி கல்லால் மேலே வச்சாமி அதை சரி பண்ணிட்டு வந்தாங்க. இதுதான் எம்ஏஎம் ராமசாமி இறுதி கட்ட வாழ்க்கை. ஆனால் ஓகோன்னு அவர் மறைந்திருந்தார்னா நல்ல முன்னால் இந்த மாதிரி வெள்ளங்கள் இல்லாதனால தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க பெரிய பெரிய விஐபிஎஸ்லாம் வந்து ஒரு பெரிய இதாக நடந்திருக்க வேண்டியவர். இந்த மாதிரி ஒரு சோக நிகழ்வாக முடிஞ்சிருக்கு. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.